ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது எம் சிக்ஸ் மார்க்கெட் கமாடிட்டிஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற முக்கியமான கோல்டு சில்வர் குரூடாயெல்லாம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ கோல் மினி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோல் மினியை பத்தி பார்க்கலாம் நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் அடிக்கடி கோல்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டும் அகெயின்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா கோல்டு இறங்கும் கோல்டு ஏறுச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு அதை எப்பொழுதுமே நம்ம மனசில் வச்சுக்கலாம் இப்போ அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மூணு ஒரு நாலு நாள் க தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சின்ன சரிவு ஸோ வீக்லி கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொம்பது வரைக்கும் ஹை போயிட்டு முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ரீசன் டேஸா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மந்த்ல மந்தில் நான் கோல்டு மினி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ரீசன் டேஸா நம்ம பார்த்தோம்னா கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி சாரி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை இது வரைக்குமே வந்து கோல்டு வந்து தாண்டி ட்ரேட் பண்ணலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அடிப்படையில் ஸோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவலை தாண்டி மா கோல்டை பொறுத்தவரைக்கும் மேலே போக ஆரம்பித்தது அப்படின்னா அது ஒரு நல்ல தடைநிலையாக இருக்கும் அதுக்கப்புறம் கோல்டுல நம்ம ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ஒன்று ஈக்விட்டி மார்க்கெட் அந்த நேரத்தில் டவுன் போகும் அப்படி இல்லைனா கோல்டு ஏற ஆரம்பிச்சதுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு டவுன்ல போக ஆரம்பிக்கும் சப்போஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருந்து ஷேர்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா கோல்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற தடைநிலையை தாண்டது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா கோல்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல்ல தாண்டுச்சுன்னா கன்ஃபார்மா ஒரு புல் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதை நம்ம இந்த வாரத்துக்கு கவனிச்சுக்கலாம் அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ் அடிப்படையில் நம்ம வீக்லி சார்ட்ல ஒரு ரீசன்ட் டேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு கப் ஒரு கைப்பிடி ஸோ அந்த வடிவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை கோல்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற எல்லைகளை மேலே ஏறி போய் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்திற்கு வழி வகுக்கலாம் அப்படின்னு அகெயின் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபது அப்படிங்கிற எல்லையை உடனடி ஆதரவாக கொண்டிருக்கு அப்படின்னும் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது வலிமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அப்படின்னும் பார்த்துருந்தோம் ஸோ தங்கம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபது அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு அருகில வந்துட்டு அதோட ஆதரவை தினமும் ஏறி ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கறத தொட்டு அதை தாண்டி ட்ரேட் பண்ணாலும் அதால அதுக்கு மேல ஏற முடியல திரும்ப இறங்கவும் முடியாம நகர்ந்து அந்த மிடில் பாயிண்ட்லயே ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம் இனி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கோல்டு மினி இருக்கிற இப்போதைக்கு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படிங்கறது ஒரு நல்ல சப்போர்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அடுத்து சில்வர் மினி சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு அகைன்ஸ்டா கோல்டு எப்படி போகுதோ அப்படியேதான் சில்வரும் போயிட்டு இருக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு டிரான்சாக்சன் கண்டினியூவிட்டி ஆகுறது பட் இந்த தடவை வந்து சில மாற்றங்கள் இருக்கு அதை சில நாட்களெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கும் சற்றே வலிமை

தாண்டி மேலே போறதுக்கான வாய்ப்புகள் எட்நூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வாரம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு போன வாரத்தோட ஹை அப்படின்னு பாக்கும்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பார்க்கும்போது நம்ம இந்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட் லெவலு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு அதை தான் நம்ம சில்வரில் பையிங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயில் மினி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட் வீக்கு ஸோ கச்சா எண்ணெய் பலமான இறக்கத்துக்கு அப்புறமா மேலே திரும்ப ஆரம்பிச்சு ிருக்கு இந்த நிலையில ஒரு முக்கிய ஆஹ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூத்தி பத்து கீழே சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி இருநூத்தி இருபது இதை நம்ம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் சோ குரூடாயில பொறுத்த வரைக்கும் நாம என்ன கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக் அப்படின்னா மூவாயிரத்தி நானூத்தி பத்து அப்படிங்கிறத உடச்சி ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா கச்சா எண்ணெய் நன்கு இறங்கி ஆஹ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற குறைந்தபட்ச பட்சிய புள்ளைய தொ தொடும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து பா படிச்சோம் அன்னைக்கு பேசிங் பேட்டர்ன் அப்படிங்கிற கேண்டில் வகையை தோற்றுவித்து மேலே ஆரம்பிச்சது அப்படின்னும் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலையில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்து கச்சா எண்ணெய் வலிமையான ஏற்றத்தில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் குரூடாயிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஆறு ஹை அப்படின்னு பாக்கும்போது மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு லோ மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஸோ வீக் வீக் வைஸ்லயே நம்ம பார்த்தோம்னா அந்த மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ஓபன் லோவை வந்து அது கட் பண்ணல ஏற ஆரம்பிச்சு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல்ல வாராந்திர இறுதியில க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம குரூடாயில் கவனிக்க வேண்டிய விஷயம் நல்ல ஒரு ஏற ஆரம்பிச்ச நிலையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸோ இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா அகெயின் நம்ம குரூடாயில ஒரு பாசிட்டிவிட்டி ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஜான்மன்த்தில் நமக்கு வந்து குரூடாயில் ஒரு ரிட்டர்ன் பேக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் அதே மாதிரி கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூறு இதுதான் நம்ம முக்கியமான மூணு கமாடிட்டிஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இங்கே வந்து நான் பிவோட் லெவல்ஸ் வந்து வீக்லி க்ளோஸிங்கை வச்சு கொடுத்துருக்கேன் மூவாயிரத்தி நூற்றி அறநூத்தி பதிமூணுங்கிறது தங்கத்தோட முதல் சப்போர்ட் மூவாயிரத்தி நூத்தி இருநூத்தி மூணுங்கிறது செகண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கு அதை கட் பண்ணுச்சுன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதை கட் பண்ணுச்சுன்னா நாற்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது குரூடாயில் மினியை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அதை கட் பண்ணுச்சுன்னா மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு குரூடாயில் மினியில் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அதை கட் பண்ணிச்சுன்னா நாலாயிரத்தி பத்தொம்போது இந்த லெவலில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ நிச்சயமாக டெலிகிராம்லையும் போஸ்ட் பண்ணுறேன் இந்த லெவலை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ரீசன் டீஸாக இந்த லெவல் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறத நானே கவனிச்சிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு இந்த நியூஸஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் இது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாமா இல்லை இது யாருக்கும் பெனிஃபிட் இல்லைனா குரூடாயில் இப்போ கமாடிட்டீஸில் வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பயன்படுத்தி தகவலை நான் கொடுப்பேன் சோ தேங்க் யூ சோ மச் இந்த வீடியோவை இவ்ளோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோல இருக்கிற விஷயங்களை என்ன சேஞ்ச் பண்ணலாம் என்ன ஆட் பண்ணலாம் நீங்க ஒரு வாரத்துல கமெடிட்டிஸ பத்தி ட்ரேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நீங்க கீழே பகிர்ந்துக்கலாம் அது மத்த சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் சோ தேங்க் யூ சோ மச் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா கிரேட் டே அண்ட் ஒன்ஸ் அகேன் கமாடிட்டி ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ